Hello friends, welcome to YouTube Light. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் 4 Android டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு எங்க சேனலை Subscribe பண்ணலனா கீழ இருக்க Red color Subscribe பட்டனை அழுத்தி Subscribe பண்ணிக்கோங்க. And then பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல நாங்க போற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். நாம ஃபர்ஸ்டா பார்க்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டயல் பேட் மூலையமா நம்மளோட ஃபோனோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நீங்க **# டைப் பண்ணிட்டு 4636 அண்ட் **# அகைன் பிரஸ் பண்ணீங்கன்னா அது சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் உள்ள போவோம். அதுல பாத்தீங்கன்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபோன் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட மொத்த டீடைல்ஸும் அதுல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது நீங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து உங்கள் மொபைலில் இருக்க இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே லைஃப் டைமாக எவ்வளோ மணி நேரம் ரன் ஆயிருக்கு அப்படின்றத செப்பரேட் ஆப்ஸும் தனித்தனியாக காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கிள் ஆப்புமே நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத துல்லியமாக காட்டும். நெக்ஸ்ட் வைஃபை இன்ஃபர்மேஷன், நீங்கள் மொபைலில் வைஃபை யூஸ் பண்ணுவீங்களா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுலேயும் துல்லியமாக ஒரு அக்யூரேட்டாக ஃபுல்லாகவே அந்த வைஃபை டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீஃபால்ட் கூகுள் கீபோர்ட்லேயே பேக்ரவுண்ட் வால்பேப்பர் கீபோர்டில் எப்படி செட் பண்ணுறதுன்றதை பற்றி தான். இதுக்கு நீங்கள் செப்பரேட் ஆப்லாம் தனியாக யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதாவது நிறைய பேர் வால்பேப்பராக கீபோர்ட் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு நிறைய செப்பரேட் ஆப் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது செட்டிங்ஸில் லாங்குவேஜ் இன்புட்ஸில் விர்ச்சுவல் கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தீம்ஸ் உள்ள போனீங்கன்னா நிறையா தீம்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கலர்ஸ் வேணாலும் வச்சுருக்கலாம், அப்படி இல்லைனா கீழே அவங்க நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கேலரியில் இருக்க இமேஜஸ் எதாவது வைக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். அதுக்கு அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதோட கான்ட்ராஸ்ட்டே கம்மி பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏற்ற மாரி அதை ஏற்றிக்கலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதுக்கு தனி செப்பரேட் ஆப்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸில் செப்பரேட் ஆப்ஸையும் நீங்கள் பேக்ரவுண்ட் டேட்டா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அன்வான்ட் ஆட்ஸ் அண்ட் அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஆப் தேவையில்லை நினைக்கிறீங்களோ அந்த ஆப் உள்ளே போய் டேட்டா யூசேஜ் உள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் டேட்டாவை ரெஸ்ட்ரீக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் மூலமா வர ஆட்ஸ் அண்ட் அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. இதனால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் அதாவது உங்களோட மொபைல் டேட்டா அதிகமாக சேவ் ஆகும், நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்டரியும் ட்ரெயின் ஆகிறது கம்மியாகும். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இல்லைனா மூவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டு தான்
மற்ற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே டைமில் டபுள் டாஸ்க் பண்ணலாம், அதாவது வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் அதர் ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் விஎல்ஸ் மீடியாவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விஎல்ஸ் மீடியாவில் செட்டிங்ஸில் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேக்ரவுண்ட் பிப் மோட் அப்படின்னு, அதை கிளிக் கொடுத்துட்டு அதுலேயும் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டு தென் பேக் வந்துட்டு அந்த உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். தென் நீங்கள் ஹோம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி உங்களோட டிஸ்பிளேலே ரன் ஆகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை நீங்கள் டிஸ்பிளேலே நவுத்தி இடத்த சேஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் எக்ஸ்ட்ரா சம் அப்ளிகேஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரே டைமில் டபுள் டாஸ்க். நீங்கள் இந்த வீடியோவும் பார்க்கலாம், ஸோ வாட்ஸ்அப் அண்டு ஃபேஸ்புக்கில் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணனாலும் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.